என்றைய தினம் எது நடந்தாலும் அது மூலமாக நம்மளுக்கு கஷ்டம் வந்தாலும் அதை கூட நான் ஆகா ஏற்கனவே இது கிருஷ்ணாவுடைய கருணை என்று நினைக்கின்றோமோ அன்றைய தினம் நம்ம சுத்தமாயிருக்கோம். நான் சோசதி சோசதி என்றால் என்ன? துக்கிக்க கூடாது, சோகத்தில் இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் சோகத்தில் நம்ம இருக்கக்கூடாது. எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்கிறது. பகவான் என்னுடைய சுத்தத்துக்காக இந்த மாதிரி பண்ணுறார் இல்லையா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் இல்லை. அந்த கஷ்டத்துக்கு காரணம் நம்மளுடைய அகந்தை. என்று எதுனும் நம்ம நம்ம அகந்தையை விட்டு விடுறோமோ அன்றைய தினம் இது சுகமான காரியம். அகந்தை எது வரலும் இருக்கிறதோ அது வரல இது ஆகவே ஆகாது. நான் சோச்சதி காஞ்சதி, காஞ்சதி என்றால் அது பிறகுறது, பிறகணும் என்ற ஆசை ஆகா என்கிட்ட இல்லை, இது இருந்தால் நன்றாக இருக்கும். இது என்கிட்ட இல்லை, இருந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் கிருஷ்ணா உனக்கு சாட்சி பண்ணல இது பெருகிறதுக்காக. நீ எதுக்கு இப்போ இது பண்ணுற கோபம் பண்ணிக்கிறேன்? ஆ, உனக்கு இது தேவை என்றால் நிச்சயமாக கிருஷ்ணா உனக்கு சாட்சி பண்ணாக்க நீ தேடாமலே இது உனக்கு கிடைச்சிடும். நீ எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அது கிடைக்கவில்லை என்றால் யூ டோன்ட் டிசர்வ் ஃபார் தட். உனக்கு அது பெருகிறதுக்கு அறதே இல்லை. எந்த நிலைமை கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணுறதோ நடக்கிறது, அதை நம்ம ஏற்றுக்கணும். அது நல்லதோ கெடுதலோ அப்போ நம்ம சுத்தமாகிட்டோம் என்ற பிரம்மபூத ஸ்டேஜில் இருக்கின்றோம். இந்த ஸ்டேஜில் கிருஷ்ணா எது பண்ணாலும் தெரியும். கிருஷ்ணா நீ ஜெயிக்க வைக்கிறியோ என்னை பரவாயில்லை, நீ என்னை தோக்க வைக்கிறியோ பரவாயில்லை, உன்னுடைய ஆனந்தத்துக்காக நான் எல்லாமே அக்செப்டட் ஹோல் ஹார்ட்டட்லி, எஸ் வித்தவுட் அப்ஜெக்டிவ், ஹாப்பிலி ஹாப்பிலி என்தூசியாஸ்டிக்கலி சின்சியர்லி சீரியஸ்லி உற்சாக கிருஷ்ணாவை நம்ம ஆக்ஷன் பண்ணிக்கிறோம் என்று அர்த்தம். எது நடந்தாலும் இந்த நிலைமையிலே நம்ம பகவானுக்கு சேவை பண்ணால் நிச்சயமாக பகவான் அதை ஏற்றுக்கொள்வார். அது வேண்டாம் சொல்லவே மாட்டார். நம்மளே மெஷர் பண்ணலாம். எல்லாமே நம்மக்குள்ளேயே இருக்கிறது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம எல்லோரும் எங்கேருந்து வந்தோம்? கிருஷ்ணாவிலேருந்து வந்தோம். கிருஷ்ணா இஸ் கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். ஸோ நம்மளும் கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். நம்ம அது ஃபீலிங் ஆகுறதில்லை நம்மளுக்கு. நான் கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் அண்ட் ஃபீலிங்கில் இல்லை நம்ம. அதனால வெளியே தேடிட்டு இருக்கோம், ஆஹா இது பண்ணால் நல்லா இருக்கும், அது பண்ணால் நல்லா இருக்கும், இது பண்ணிங்க. Solution is lying within you. You are complete and perfect because you are part and parcel of Krishna. You are? Emanation, part and parcel of Krishna. You are the emanation from Krishna. Anything emanated from Krishna is also complete and perfect. So if you try to find something outside, நம்ம வெளியே முயற்சி பண்ணி பெற்றால் நம்ம நல்லா இருப்போம் என்று நினைத்தால் அது தவறு. கிருஷ்ணாவுக்கு விருதமாக போய்கொண்டு இருக்கின்றோம் என்று அர்த்தம். நம்ம எல்லோரும் கிருஷ்ணாவுடைய பிள்ளைகள். அதனால் கிருஷ்ணா யாருக்குமே எந்த விதமான துரோகம் பண்ணவே மாட்டார். அவர் பரமபிதா, யாருக்குமே எந்த விதமான தவறு பண்ண மாட்டார், கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் அவருடைய விருப்பம் எல்லோரும் சுத்தமாக இருக்கணும், சித்தியை பெருகணும். நம்மளும் ஒரு பையனை கன்னத்தில் அடிக்கிறோம் என்றால் அதில் கொஞ்சம் அர்த்தம் இருக்கு இல்லையா? அந்த பையனும் ஆஹா எங்கள் அப்பா என்னை அடித்தாரு, இதில் காரணம் என்னன்னாக்கா நான் தவறுகள் பண்ணேன் என்று அப்படி உணர்ந்துட்டா அவன் நல்லவன் ஆயிடுவான். இல்லை இல்லை எங்கள் அப்பா என்ன அடித்தாரு, நான் பாரு என்ன பண்ணுவேன், என் காலில் நான் நின்றுட்டு நான் எங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருந்தே நான் யார் என்று நினைச்சால் கேண்டிடேட். ஸோ த டாப் மோஸ்ட் இன் த லைஃப் டு பிகம் பர்ஃபெக்ட் ஈஸ்
through our actions pleasing Krishna.